தெரிஞ்ச எல்லா இடத்துலயும் சொல்லி வச்சிட்டேன். டேய், அவளை கடத்திட்டு போற அளவுக்கு அவளுக்கு யாரும் எதிரியே இல்லையடா. அண்ணா, ஏன கடத்தல் அது இதுன்னு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அப்புறம் இது எப்படி எடுத்துக்கிறது? கௌரிய காணும். நேருக்கு தடுத்து நடத்துறேன். நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கலங்கி போய் பேசிக்கிட்டு இருக்கேன். எந்த விதமான ஆரவாரமும் இல்லாம நீங்க அமைதியா போனா என்னன்னு அர்த்தம்? என்ன அர்த்தம்னு கேட்டா நான் என்ன சொல்லணும்? ஓம் பொண்டாடி காணாம போயிருக்கா, நீ அழலாம். இந்த வீட்டுல அவன் மேல பாசமா இருக்கிற எல்லாரும் பதறலாம். நான் எதுக்கு ஆரவாரம் பண்ணணும்? சரிதானே, உங்ககிட்ட இதை பத்தி நான் பேசியிருக்கவே கூடாது. ஆனாலும் உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்கலாமோன்னு கேட்டேன். நீ பேசுறதோட அர்த்தம் எனக்கு புரியலையே. ஓஹோ, ஓ பொண்டாட்டி காணாம போனதுக்கு ஒருவேளை நான் காரணமா இருப்பேன்னு சந்தேகப்படுறேன், அப்படிதானே? இல்லைண்ண, நான் உங்களை எந்த காலத்திலையும் எதிரியா நினைச்சதே இல்லை. அம்மாவுக்கும் உங்க மேலதான் அன்பு அதிகம். ஆனா ஏதாவது ஒரு சூழ்நிலை தான் எல்லா நேரத்திலையும் ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. மத்தபடி எப்படி பார்த்தாலும் உங்க எச்சிப்பாலை குடிச்சு வளர்ந்தவன் தானே நான். பாவண்ண, கர்ப்பிணி பொண்ணு எங்க இப்படி கஷ்டப்பட்டு இருக்காளோ தெரியல. அந்த ஆதங்கத்துல தானே உங்ககிட்ட கேட்டேன். மத்தபடி உங்களை சந்தேகப்பட்டலாம் எதுவும் கேட்கல. கௌரி கண்டிப்பா கிடைச்சிருவா.
அம்மாவை சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்திட்டு நீங்க ஏன் பட்டினி கிடக்குறீங்க? நான் போய் ஏதாவது எடுத்துட்டு வரட்டா? அத்தை, உடம்புக்கு சரியில்லாம இருக்கிறவங்க அவங்கள பட்டினி போட முடியுமா? அதையும் மீறி அவங்க சாப்பிடாம இருந்தது கௌரிக்கு மட்டும் தெரிய வந்துச்சுன்னா சாமியாட்டம் ஆடிடுவா. நீங்க சாப்பிடலன்னா மட்டும் பேசாம விடுவாங்களா? ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுங்க. விசேஷம் முடிஞ்சதோட நான் உங்களை இங்கே இருக்க வச்சிருக்கணும். தேவையில்லாம நான் தான் உங்களை வெளியில அனுப்புனேன். பாவம் கௌரி இங்க எப்படி இருக்காளோ. வேண்டாங்க, இப்படி கலங்கி நிக்காதீங்க. அன்னைக்கு உண்ணாகாது, கண்டிப்பா நல்லபடியா திரும்பி வந்துருவாங்க. நீங்க அனுப்புனதுனாலதான் அப்படி நடந்ததுன்னு ஏன் நீங்களா நினைச்சுக்கிறீங்க? என்ன ஏதுன்னு ஒரு கிளாரிட்டி தெரியாமலா போயிடும். நீங்க இப்படி இருந்தீங்கன்னா அம்மா ரொம்ப கவலைப்பட்டு உட்கார ஆரம்பிச்சிருவாங்க. கண்ணை தொடச்சுக்கோங்க. ஒருவேளை நித்யா விஷயத்துல தப்பா நடந்துக்க முயற்சி பண்ண உங்களோட வேலையா இருக்குமோ? அந்த சந்தேகத்துல தானே அங்க போனோம். ஆனா அவங்க இல்லையே. ஒருவேளை அந்த இடம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு மாறி போயிருக்க சான்ஸ் இருக்குல்ல? இல்ல, அவங்களுக்கு வந்த ஏதோ தப்பான தகவல் தான். அவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்பாங்க. நானும் பாஸ்கரும் நடந்த உண்மைய சொன்னதுமே அவங்க அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்க. ஒரேடியா அப்படி நம்ம விலகிட முடியாதே. ஹலோ, என்னக்கா என்னாச்சு? இன்னுமா வீட்டுக்கு வரல? அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. இல்லடா, வந்ததும் திரும்பிடலான்னு தான் ட்ரை பண்ண. அதுக்குள்ள செந்தில் ஒரு குட்டி கலட்ட பண்ணிட்டாரு. அப்போ சிம்பிளா அவ்வளவு பெரிய ஃபங்க்ஷனை முடிச்சிட்டாரு, அப்படித்தானே? ஏய், அது அப்படி இல்லடா. ஊர் அழைச்சி செய்யறது செய்யறது தான். அதுக்கு முன்னாடி அவர் பர்சனலா அவர் பொண்டாட்டிக்கு ஒரு ஷாக் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாரு. அந்த நேரம் பார்த்து நானும் வந்துட்டேன். என்ன அவர் விடவே இல்லை, அதான் லேட்டா. அம்மா கிட்ட சொல்லிடு, வந்துடுறேன். சரி சரி, அக்கா கிட்ட போன் கொடு, நான் ஒரு ரெண்டு வார்த்தை பேசிக்கிறேன். என்னக்கா பிஸியா இருக்காங்களா? நான் பேசணும்னு சொல்லு, ஓடி வந்து பேசுவாங்க. அது இல்ல, அத்தை கூட இருக்கா, அவங்கள தூங்க வைக்கணும்னு உட்கார்ந்துட்டு இருக்கா. அவ வந்ததும் உனக்கு போன் பண்ணி தர, ஓகேவா? ம், ஓகே ஓகே. அம்மாவுக்கு தெரிஞ்சா, ஐயோ, அவங்க அத்தை விட வீக்கானவங்க, உடனே விழுந்துருவாங்க. அவங்களுக்கு விஷயம் தெரியறதுக்குள்ள எல்லாம் நல்லபடியா நடக்கும். முதல்ல கொஞ்சம் சாப்பிடுங்க. Thank you.
என்னாச்சு? கால் வந்துச்சு, யாரும் பேசல. ஆனா சொல்லுங்க, வளையல் சத்தம். அண்ணா என்னென்ன சொல்றீங்க? வளையல் சத்தம் மட்டும் நல்லா கேட்டுச்சுடா. அப்ப அது நம்ம கௌரி தான், சந்தேகமே இல்ல. ஆனா போன் கட் ஆயிடுச்சு. அண்ணா அந்த நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணலாம்ல? நாம எப்படி ட்ரேஸ் பண்றது? ஒரு பிரச்சனையும் இல்ல, நம்பரை பாஸ்கருக்கு அனுப்புங்க. லாரா கிட்ட விஷயத்த சொல்லாம இடத்த ட்ரேஸ் பண்ணி மட்டும் தர சொல்லுங்க, ஈஸியா முடிஞ்சிடும். மாமா, நான் உனக்கு ஒரு நம்பர் அனுப்பிச்சிருக்கேன். அந்த நம்பரை லாரா கிட்ட கொடுத்து அந்த நம்பரோட லொகேஷன் எங்க இருக்குன்னு கொஞ்சம் ட்ரேஸ் பண்ண சொல்ல முடியுமா? என்ன மாமா, நான் பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமா மாமா, என்ன பைசா செலவே இல்லாம வீட்டுல வளகாப்ப சிறப்பா செஞ்சிட்டீங்க போல. அட்லீஸ்ட் தாய் மாம எனக்காவது ஒரு பேச்சுக்கு சொல்லிருக்கலாம்ல. சரி, கௌரி அக்கா அத்தை கிட்ட இருந்து வந்துட்டாங்களா? போனை கொஞ்சம் அக்கா கிட்ட கொடுங்களேன். நான் சொன்னதை கொஞ்சம் செஞ்சு தரியா? மற்ற விவரங்கள்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரி மாமா, ஒரு அஞ்சு நிமிஷம். எனக்கு என்ன போன் பண்ற? செந்தில் சொன்ன வேலையை முடிச்சு கொடுறா. என்னக்கா நடக்குது அங்க? மாமா ஏன் இப்படி கடுகடுப்பா பேசுறாரு? பாஸ்கர், நிலைமை புரியாம கேள்வியே கேட்டுட்டு இருக்காத. அந்த வேலையை முடிச்சிட்டு கால் பண்ண, நிதானமா பேசுவோம். கொஞ்ச நாளைக்கு வச்சிருந்து சாகடிக்கலான்னு பார்த்தா நீ ரொம்ப அவசரப்படுறிய. என்னடா நடந்தது? இவ போன்ல யார்கிட்டயாவது பேசினாளா? போன் எப்படிடா இவ கைக்கு போச்சு? சொல்லு. பேச மாட்டியா? சொல்லடி, உன்கிட்ட நான் என்ன பேசணும்? முட்டாள்தனமா என்னவோ பண்ண முயற்சி பண்றேன், ஆனா எதுவும் நடக்க போறதில்லை. அப்படியே நீ வேற ஏதாவது செய்ய முயற்சி பண்ணாலும் இந்த ஊரை விட்டு நீ போக போறதும் இல்லை.
முடிஞ்ச அளவு ஜாக்கிரதையாயிரு. திடீர் தைரியம், இதேதான் உங்க வீட்டுல எல்லாருக்கும் இருக்குமா? உனக்கு முன்னாடியே அவங்கள சந்திச்சிட்ட, ஏதோ ஒரு மூட்ல மனசு மாறி அவங்கள விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் என் புத்திக்கு உரைச்சது. அது எப்படி பையனை கொன்னவளும் கொன்னவளை தப்பிக்க வச்சவளும் சந்தோஷமா ஊருக்குள்ள சுத்தலான்னு யோசிக்க தோணுச்சு. என் பையனும் அடிக்கடி வந்து நீ எல்லாம் ஒரு அம்மாவான்னு கோமா கேக்குற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம்தான் இந்த முடிவுக்கே நான் வந்தேன். வாழ வேண்டிய வயசுல என் பையனை செத்து போக வச்சுட்டு நீங்க நிம்மதியா இருந்துடலாமா? உண்மையை சொல்லணும்னா இப்ப நீ மென்டல் மாதிரி தான் பேசிட்டு இருக்க. இது என்ன சினிமாவா? தப்பு தப்பா யோசிச்சு தப்பு தப்பா வசனம் பேசிட்டு இருக்க. யாரும் அவனை வேணும்னே கொல்லல. இன்னும் அவன் உயிரோட இருந்திருந்தானா எத்தனை பொண்ணுங்களை சீரடிச்சு செத்து போயிடுவாங்களோங்கிற முன்னெச்சரிக்கையில தான் இதை செஞ்சாங்க. உன் பையன் செத்துட்டான் பையன் செத்துட்டான்னு சும்மா சொல்லிட்டு இருக்கியே. 20 வயசு பொண்ணு லாரா ஒரு தங்கச்சி, உன் பையனால அவ செத்தாளே, அதை எந்த கணக்குல சேர்க்க முடியும்? அவங்க தங்கச்சிக்காக தான் லாரா அவனை கொலை செஞ்சாங்க. அது எனக்கு நியாயமா பட்டுது, அதனாலதான் நான் அவங்களை காப்பாத்தினேன். இதுல ஒரு தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. தப்புடி, எல்லாமே தப்பு. மரணத்தை தண்டனையா குடுக்கறதுக்கு கோர்ட்டு கூட பயப்படுதுடி. அப்படி இருக்கும் போது நீங்க யாரடி என் பிள்ளைய கொல்றதுக்கு? டே ஜானி, இன்னும் 1 மணி நேரத்துல இவ கதை முடியணும்டா. அதுக்கு எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிட்டேன். போன இட டே ஸ்பீக்கர்ல போடு. போடு. சாரி மாமா, ஏதோ அவசரத்தில் பேசுனீங்க, அது புரியாம நான் கொஞ்சம் விளையாட்டா பேசிட்டேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்பர் ட்ரேஸ் பண்ணியா? லாரா கிட்ட ஹெல்ப் கேட்டியா? இல்லக்கா, அவங்க போனுக்கு ரிங் போகுது ஆனா எடுக்கவே இல்ல. அப்புறம் பிரச்சனை இல்ல, போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இது நீ அங்க இருந்தே போன் பண்ணி சொல்லிருந்திருக்கலாம்ல, இவ்வளவு நேரம் டைம் வேஸ்ட். கௌரிய காணோண்டா, யாரோ கடத்திட்டாங்க. அதான் அண்ணன் டென்ஷன்ல இருக்காரு. சரி வாங்க போலாம்.